இரண்டு புயல்களால் பாதிக்கப்பட்ட அனைத்து விவசாயிகளுக்கும் உரிய நஷ்டஈடு வழங்க தமிழக முதல்வர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உளுந்தூர்பேட்டையில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் கோரிக்கை விடுத்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அக்கட்சியின் நிறுவன தலைவர் வேல்முருகன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் பேசுகையில் தமிழகத்தை தாக்கிய பெரும் இரண்டு புயல் காரணமாக குறிப்பாக கடலூர் மாவட்டம் மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்துள்ளது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் லட்சக்கணக்கான ஏக்கர் நெல் பயிர்கள் நாசமடைந்துள்ளது. கடலூர், தஞ்சை, நாகை, விழுப்புரம், திருவாரூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களிலும் லட்சக்கணக்கான ஏக்கர் விவசாய பயிர்கள் முற்றிலுமாக பாழாகியுள்ளது. இதேபோல் உளுந்து, வாழை என எல்லா பயிர்களும் நாசமாகியுள்ளது. ஆனால் தமிழக அரசு வெறும் சொற்ப 74 கோடி ரூபாய் இழப்பீடு என்று, யானை பசிக்கு சோழப்பொறு என்று சொல்வார்களே, அதைவிட மிகவும் மோசமான ஒரு அறிவிப்பு தமிழக முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக தமிழ்நாடு முழுவதும் மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நஷ்டஈடு வழங்க முன்வர வேண்டும், தொடர்ந்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தமிழக வாழ்வுரிமை கட்சி போட்டியிடுவது குறித்து செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அவர், நாங்கள் இப்போதைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையிலான கூட்டணியில் ஏற்கனவே ஆதரவு நிலை எடுத்து வந்திருக்கிறோம். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழக தலைமையோடு பேசி எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு உள்ள இடங்களை கேட்டு பெற இருக்கின்றோம் என்ற இடத்தில் இருக்கின்ற திமுக இதை முடிவு செய்ய வேண்டும் என்று கூறினார். இந்திய முழுவதும் இருக்கிற விவசாயிகள் தங்களுடைய விவசாயிகளின் நீண்ட நெடிய நாட்களான உரிமைகள் பறிபோவதாகவும், மத்திய அரசு கொண்டு வந்திருக்கின்ற இந்த 3 வேளாண்மை மசோதாக்களும் விவசாயிகளுக்கு எதிரானதாகவும், பன்னாட்டு பணக்கார பெரும் நிறுவனங்களுக்கு சாதகமான ஒரு சூழலை உருவாக்கக்கூடிய சட்டமாகவும், குறிப்பாக விவசாயிகளுக்கு ஏதாவது பாதிப்பு என்று சொன்னால் உயர்நீதிமன்றத்தை உச்சநீதிமன்றங்களை நாடுவதற்கான வாய்ப்புகள் இருந்ததை இந்த மசோதாக்கள் முற்றுமுழுமாக கட்டிப்படுத்தியிருக்கின்றன. விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற விளைபொருள்களை நியாயமான கட்டுப்படியான ஆதார விலையுடன் கூடிய விலை நிர்ணயம் செய்வதற்கு மாறாக விவசாயிகளிடம் இருக்கிற கொஞ்சபட்சம் உரிமைகளையும் தனியார் கார்ப்பரேட் பெரும் முதலாளிகளிடம் அடகு வைக்கிற இந்த மசோதாவை ஒட்டுமொத்த இந்திய நாட்டில் இருக்கிற லட்சக்கணக்கான விவசாயிகள் இதை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தி போராடி வருகிறார்கள். அந்த கோரிக்கை நியாயமான கோரிக்கை. மத்திய அரசு உடனடியாக இதில் எந்தவித ஈகோவும் பார்க்காமல் விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று இந்த மசோதாக்களை ரத்து செய்ய வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி கேட்டுக்கொள்கிறது. 2, எல்லா தொழிலும் ஈடுபட்டவர்கள் அவரவர்கள் செய்கின்ற உற்பத்தி செய்கின்ற பொருட்களுக்கு கட்டுப்படியான நியாயமான விலையை அவர்களே நிர்ணயம் செய்வதற்கான உரிமைகள் இருக்கிறது. ஆனால் விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற எந்த பொருள்களுக்கும் விவசாயிகள் ஒரு விலையை நிர்ணயம் செய்ய முடியாமல் வேதனையில் உழண்டு தங்களுடைய உயிரை மாய்த்துக் கொள்கிறார்கள். இந்த நிலை மாற வேண்டும். மத்திய மாநில அரசுகள் விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற பொருட்களுக்கு கட்டுப்படியான நியாயமான ஒரு விலை நிர்ணயம் அறிவிக்க வேண்டும். அதில் ஒரு கொள்கை முடிவாக அதை மத்திய மாநில அரசுகள் நடைமுறைப்படுத்த முன்வர வேண்டும். தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் தற்போது பெய்த மழையால் அங்கங்கு விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்த நெல்கள் முற்றுமுழுமாக முளைஞ்சி மழையில் நனைஞ்சி வீணா போய் பாழாப்போகுது. லட்சக்கணக்கான மக்கள் இந்தியாவில் ஒருவேளை உணவில்லாமல் பசியும் பட்டினியுமாக கிடக்கிற இந்திய நாட்டில் லட்சக்கணக்கான டன் விவசாயிகளோடு உற்பத்தி செய்கின்ற நெல்மணிகளை மழையில் நனைய விடுவதும் அது முளைத்து பாழாக போவதை பார்க்கின்ற ஒரு கொடுமை தமிழ்நாட்டில் நடந்திருப்பது. குறிப்பாக இப்போ இந்த GST வரியை கொண்டு வந்த பிறகு ஆயிரக்கணக்கான கோடியே தமிழகம் மத்திய அரசின் வருவாயில் மிகப்பெரிய ஒரு பங்காற்றுகிறது. கிட்டத்தட்ட 30% வரி வருவாயை இந்தியாவிற்கு தமிழ்நாட்டிலிருந்து தான் நாம் தந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட தமிழகம் இது போன்ற புயல், வெள்ளம், மிகப்பெரிய இயற்கை பேரிடர்கள் ஏற்படுகின்ற போது நம்முடைய தமிழக அரசு கேட்கின்ற அந்த தொகையை கிஞ்சித்தும் தருவதற்கு முன் வருவதில்லை. அதுபோன்று திட்டக்குழுவில் நமக்கு இது வரைக்கும் 21,000 கோடி ரூபாய்க்கு மேலே மத்திய அரசு தரணும், இது வரைக்கும் நமக்கு தரதே இல்லை. ஆக தமிழர்கள் என்றாலே அவர்களுக்கு கிள்ளுக்கரையாக தெரிகிறார்கள். மாற்றாந்தாய் மனப்பான்மோடு தமிழர்களை நடத்துகிறார்கள். இது ஏற்புடைய செயல் அல்ல. தமிழகம் மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்து நிற்கிறது. அதனால் தமிழக அரசு கோருகின்ற தொகையை உடனடியாக வழங்க வேண்டும். விவசாயிகள் மிகப்பெரிய துன்பத்தில் இருக்கிறார்கள். குறிப்பாக விவசாயிகளுடைய பிள்ளைகள், மாணவர் செல்வங்கள் கல்வி கட்டணம் முழுவதுமாக ரத்து செய்ய முன்வர வேண்டும். விவசாயிகளுடைய அனைத்து விதமான கடன்களையும், இது தேசிய வங்கி, கூட்டுறவு வங்கி, தனியார் வங்கி, எல்லா விதமான கடன்களையும் ரத்து செய்ய மத்திய அரசு முன்வர வேண்டும். ஆனால் இது எல்லாமே கொஞ்சம் கூட கவலைப்படாமல் மோடி வந்து இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 1,000 கோடி ரூபாயில புதிய நாடாளுமன்ற கட்டத்துக்கு அடிக்கல் நாட்டிட்டு இருக்க, இங்க
விவசாய கூழுக்கும் கஞ்சிக்கும் வழி இல்லாம கடும் இந்த மிகப்பெரிய மழை வெள்ளம் புயல் மிகப்பெரிய கடுமையான பனிப்பொழிவுக்கு இடையில பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் உயிரை பணைய வச்சு போராடி கொண்டிருக்கிறாங்க. இவர்களை பத்தி கிஞ்சித்தும் இந்த அரசுகள் கவலைப்படல. நம்முடைய தமிழக முதலமைச்சர் இந்த விவசாயிகள் மசோதா விவசாயிகளுக்கு நன்மை பயக்கும் அப்படின்றாரு. அன்புமிகு எடப்பாடியார் அவர்களை கேட்கிறேன், இந்த விவசாய மசோதா எந்த விதத்தில் எப்படி இது நன்மை பயக்கும் என்பதை விளக்குவதற்கு அவர் தயாராக வேண்டும். ஏதாவது ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல எந்தெந்த அடிப்படையில் இந்த விவசாய சட்டங்கள் விவசாயிகளுக்கு நன்மை பயக்கும், நான் விவசாய சட்டங்கள் விவசாயிகளுக்கு எதிரான சட்டம் நான் சொல்றேன். இது மொத்தமா வியாபாரிகள் கொள்முதல் செய்து குளிர்பான கிடங்களை வச்சிருந்து இதை வந்து ஒரு போலியான ஒரு டிமாண்டை உருவாக்கி அதிக விலைக்கு அவர்கள் விற்று லாபம் சம்பாதிப்பதற்கு பயன்படும். இதை குறித்து விவசாயிகள் உயர்நீதிமன்றத்தை உச்சநீதிமன்றத்தை நாட முடியாதுன்னு சட்டம் சொல்லுது. ஆனா இந்த சட்டம் எந்த விதத்துல விவசாயிகளுக்கு பாதுகாப்பான சட்டம்? விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற பொருட்களுக்கு கட்டுப்படியான நியாயமான குறைந்தபட்ச ஆதார விலையை இந்த சட்டம் உறுதி செய்தா? அப்புறம் எந்த அடிப்படையில் முதலமைச்சர் நானும் ஒரு விவசாயி இந்த சட்டத்தை நான் ஆதரிக்கிறேன்னு சொல்றாரு? இது விசித்திரமாக இருக்கிறது. அதனால தமிழக அரசு இந்த சட்டத்தை எதிர்க்க வேண்டும், இதை தமிழ்நாட்டில் அமுல்படுத்தக்கூடாது. இன்னொரு மிக முக்கியமான பிரச்சனை, தமிழக அரசு அரசு பள்ளியில் பயின்ற மாணவர்களுடைய மருத்துவ கல்விக்கு 7.5% இடஒதுக்கீட்டை அமுல்படுத்தினார்கள். அதை பிரதான எதிர்க்கட்சி உட்பட திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் உட்பட எல்லா தலைவர்களும் போராடி கவர்னருக்கு உரிய அழுத்தங்களை தந்து அது சட்டத்தில் அவர் கையெழுத்துக்கிட்டார், சட்ட நடைமுறைக்கு வந்தது. ஆனால் அந்த கவுன்சிலிங்க்கு அழைக்கப்பட்ட அந்த மாணவர்களுக்கு 18ஆம் தேதி, 19ஆம் தேதி, 20ஆம் தேதி இந்த 3 தேதிகளிலும் அந்த மாணவர்கள் கல்வி கவுன்சிலிங் செல்கின்றவர்களுக்கு அரசே கட்டணத்தை செலுத்தும். அதாவது அரசு கல்லூரிகளிலும் தனியார் சுயநிதி கல்லூரிகளிலும் இந்த 7 மாணவர்களுக்கு அரசே கட்டணத்தை செலுத்தும் என்று சொல்ல தவறினுடைய விளைவு, நூற்றுக்கணக்கான மாணவர்கள் இன்றைக்கு அரசாங்க கல்லூரியில் பணம் கட்டி சேர முடியுன்றவர்கள் எடுத்து விட்டார்கள். ஆனால் தனியார் சுயநிதி கல்லூரிகளில் அந்த தனியார் சுயநிதி கல்லூரிகள் சொல்லுகின்ற கட்டணத்தை செலுத்த முடியாத தாங்களால் படிக்க முடியாது என்று விடுத்திருப்பி விட்டார்கள். இது அந்த மாணவனுடைய குற்றம் அல்ல, இது அரசனுடைய குற்றம். அதனால் அரசு அப்படி திரும்பிய தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மாணவர்களும், அது 50 மாணவர்களா, 100 மாணவர்களா, 200 மாணவர்களா என்பதை ஒரு வெள்ள அறிக்கையின் ஊடாக வெளியிட்டு 18, 19, 20ஆம் தேதிக்கு 7.5% கவுன்சிலிங்க்கு சென்ற மாணவர்கள் எத்தனை பேர், அது எத்தனை பேர் இடம் எடுத்தார்கள் என்பது இப்போது அரசு வெளியிட்டு விட்டது. ஆனால் தனியார் கல்லூரிகளில் எங்களால் பணம் கட்ட முடியாது என்று திரும்பிய அரசு பள்ளி மாணவர்கள் எத்தனை பேர் என்பதை இனங்கண்டு அவர்கள் அத்தனை பேருக்கும் தமிழக அரசு இந்த ஆண்டே மருத்துவம் படிப்பதற்கு நடவடிக்கைகள். எனக்கு தெரிந்த அனைத்து விவசாய சங்கங்களும் விவசாய சங்கங்களின் தலைவர்களுமே இந்த சட்டத்தை கடுமையாக எதிர்த்திருக்கிறார்கள். அவர்கள் முடிந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார்கள். தமிழக வாழ்வுரிமை கட்சி தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை மாவட்டங்களிலும் இதற்காக 31 போராட்டங்களை தொடர்ச்சியாக கடந்த 3 மாதங்களாக நாங்கள் நடத்தியிருக்கிறோம். இங்கு உளுந்தூர்பேட்டையில் கூட அறிவு செல்வர் ராஜேஷ் அவர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்தார். ஆக இந்த டெல்லியில் இந்த போராட்டம் தொடங்குவதற்கு முன்பாக தமிழக வாழ்வுரிமை கட்சி தமிழ்நாடு முழுவதுமே கடந்த 3 மாதங்களாக இதற்கான போராட்டங்களை நடத்தி விவசாயிகளின் ஆதரவுகளை திரட்டி விவசாய தலைவர்களுடைய கவனத்திற்கு நாங்கள் கொண்டு சென்றிருக்கிறோம். விவசாய சங்க தலைவர்களும் இந்த சட்டத்தை மிக கடுமையாக எதிர்க்கிறார்கள். ஆக இந்த சட்டத்தை தமிழக அரசு ஆதரித்தால் அதனுடைய விளைவுகளை நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் தமிழக அரசு அறுவடை செய்யும் என்பதுதான் என்னுடைய பார்வை. வர சட்டமன்ற தேர்தலில் வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் வாழ்வுரிமை கட்சி முன்னுக்கு வாய்ப்பு? நாங்கள் இப்போதைக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில் ஏற்கனவே ஆதரவு நிலை எடுத்து ஆதரவு அளித்து வந்திருக்கிறோம். வருகின்ற சட்டமன்ற தேர்தலின் போது திராவிட முன்னேற்ற கழக தலைமையோடு பேசி எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு உள்ள இடங்களை கேட்டு பெற இருக்கிறோம். கொடுக்கிற இடத்தில் இருக்கிற திமுக அதை குறித்து முடிவு செய்யும். நாங்கள் வாங்குற இடத்தில் இருக்கிறோம். இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.